அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு சிலப்பதிகாரம், பக்கம் எண் 168. அதில் 170வது பக்கத்தில் நூல்வழி பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். இதில் சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஓரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கலை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சேரமரபை சார்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுளென இக்காப்பியம் படைத்தார் என்பர். இந்த பகுதியின் மூலமாக சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் இங்கே நுழையும் முன், இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம், பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டை காலம் தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மருவூர் பாக்கம். இந்த இடத்தில் மருவூர் பாக்கத்தினுடைய வளம் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே மருவூர் பாக்கத்தினுடைய வளமாக இந்த புகார் நகரமானது மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வீதிகளில் அந்த வண்ண குழம்புகளும் சுண்ண பொடிகள் குளிர்ந்த மணச்சாந்து பூ நறுமண பொருட்கள் அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர். அதைதான் இங்கே வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நூன்வினை காருகர் இருக்கையும் என்று கொடுத்திருக்காங்க. இங்கே பட்டு, பருத்தி, நூல், முடி இவற்றை கொண்டு அழகாக பின்னிக்கட்டும் கைத்தொழில்கள் வல்லுநராக நெசவாளர்கள் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கே பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பண்டங்கள் விற்பவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 8 வகையான தானியங்கள் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்கள் இருக்கின்றன. அதில் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் என்ற அளவில் இங்கே அணிகலன்களெல்லாம் இங்கே வந்து செய்யப்படுகின்றன. அதில் பால்வகை தெரிந்த பகுதிகள் பண்டமோடு கூலம் குவிந்த கூல வீதியும். அப்போ பகுதி வேறுபாடுகள் தெரிந்த அங்கே கூல வீதிகள், பல வகையான தானியங்களை விற்கின்ற அந்த வீதிகளும் இங்கே இருக்கின்றன. இதில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள், தொழில் செய்கின்றார்கள்? காழியர், கூவியர், களநொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனர், பாசவர், வாசகர், பல்லின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும். இங்கே மருவூர் பாக்கத்தில் அந்த தெருக்களில் பிட்டு விற்பவர்கள், மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடுபவரும், கள் விற்பவரும், வளச்சியரும், மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும், வெற்றிலை விற்பவரும், ஏலம் முதலான 5 நறுமணப் பொருட்கள் விற்பவரும்,
பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றனர். இப்போ யார் யாரெல்லாம் இந்த பகுதியில் அந்த பிட்டு விற்பவர், அப்பம் சுடுபவர் போன்றவர்களும் இங்கே கல் விற்கின்றவர்கள், வளர்ச்சி அவர்கள், அந்த மீன் விற்கின்ற பரதவரும்னு சொல்லி பல வகையான தொழில்களை செய்கின்ற மக்களும் இங்கே வாழ்கின்றார்கள். அது மட்டுமில்லை, இதில் கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொல்லரும் இவற்றுடன் அத்தெருக்களில் பல்வகையான பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. அதில் வெண்கலம், உப்பு, அந்த வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், அது வந்து இரும்பு கொல்லர் இவரும் இருக்கின்றார்கள். மண்ணுள் விளைஞரும் மண்ணேட்டு ஆளுநர் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோலின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி என்று சொல்கின்ற பொழுது இங்கே ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். பொற்கொல்லர், இரத்தின வேலை செய்பவர், தையக்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோரும் உள்ளனர். அது மட்டும் கிடையாது, பழுதுயில் செய்வினை பால் கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் எழும் வழுவின்றி இசைத்து வழிந்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான்மை இருக்கையும் என்று சொல்கின்ற பொழுது இந்த பகுதியில் இவ்வாறு பொழுதின்றி கைத்தொழில்கள் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்து உள்ளன. குழலிலும் யாழிலும் குரல், குத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்னும் அதில் வந்து ஏழு இசைகளை, அதான் சரிகம பதனி என்னும் ஏழு சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் இங்கே உள்ளன. அது சிறு குறுங் கைவினை பிறவினை ஆளரோடு மறுயின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். இவர்களுடன் மறுவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு தொழில்கள் செய்வோர், பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடக்கின்றன. அப்போது நம்ம இந்த மறுவூர் பாக்கத்தின் மூலமாக என்னென்ன செய்திகள் எல்லாம் நாம் உணர்ந்திருக்கின்றோம். இதில் நம்ம அந்த நுழைமண் பகுதியில் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றோம், இங்கு எங்கும் வணிகம், எதிலும் வணிகம்தான். இந்த மறுவூர் பாக்கத்தில் எங்கும் வணிகம், எதிலும் வணிகம். பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகள் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். ஏன்னா சந்தைப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த பொருளானது வந்து விற்கப்படுகின்றன. இன்று நேற்றல்ல, பண்டை காலம் தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே அந்த மறுவூர் பாக்கமாகும். அதுதான் இந்த செய்தியாக இங்கே இருக்கின்றன. அதை தொடர்ந்து இந்த பகுதியின் மூலமாக இலக்கண குறிப்பு பகுதியாக வண்ணமும் சுண்ணமும் என்று கொடுத்துருக்காங்க. வண்ணம் சுண்ணம் என்று சொல்கின்ற பொழுது, வண்ணம் என்பது இங்கே வந்து வண்ணம் என்று சொல்கின்ற பொழுது இங்கே எண்ணுமை, வண்ணமும் சுண்ணமும் இது வந்து எண்ணுமை. பயில் தொழில் என்றால் வந்து அது வினைத்தொகை, அது பயில் தொழில், பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில் என்று மூன்று காலத்திற்கு வருகின்ற காலத்தில் அது வந்து வினைத்தொகையாக இருக்கின்றது. பகுபதி உறுப்பினர் சொல்கின்ற பொழுது மயங்கிய, மயங்கு கூட்டல், இன் கூட்டல், ஈ கூட்டல், மயங்கிய, மயங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, அது இன் புணர்ந்து கெட்டது, ஈ வந்து உடம்படுமை, ஆ வந்து பெயரட்ச விகுதி. அதே போல் ஐம்பெரும் காப்பியங்களுடைய முறை வைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து திருத்தணிகை உலா, சிந்தாமணியாம்,
சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமேகலை புனைந்தான், நந்தா வளையா பதித்தருவான், வாசவனும் கீந்தான், திளையாத குண்டலகேசி வந்து குண்டலகேசிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஐம்பெருக்காப்பிய முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஐம்பெரு காப்பியங்கள் சொல்கிறோம் இல்லையா, சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசன் சொல்லிக்கின்ற பொழுது அந்த ஐந்து பேர் காப்பியங்களை பற்றியும் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதியில் வந்து இந்த தெரியுமா என்ற அந்த பகுதியின் மூலமாக உங்களுக்கு பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி என்று சொல்வார்கள். காவிரி பூப்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம், அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். இங்கே கோவலனையும் கண்ணகியும் கவுந்தடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து செய்கின்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னுமிடத்தில் அடைந்தாள், என்னுமிடத்தை வந்து அடைந்தாள். இங்கே கண்ணகி கோவலன் இருவரும் திருமணம் முடிந்து சிறப்பாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் ஊழ்வினை காரணமாக கோவலன் பொருள் தேடுவதற்காக கண்ணகியிடம் சிலம்பை பெற்று செல்கின்றார். சென்ற வழியில் மாதவியை அவளுடைய இசையில் மயங்கி தான் கொண்டு சென்ற பொன்னும் பொருளையும் அவளிடம் கொடுத்து அங்கேயே வாழ்கின்றான். சில காலம் முடிந்த பின்னால் மாதவிக்கும் கோவலனுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் மூலமாக கோவலன் திரும்பி வருகின்ற பொழுது மீண்டும் கண்ணகியை வந்து அடைகின்றான். அப்பொழுதும் கூட அன்பாக ஏற்றுக்கொண்ட அந்த கண்ணகியானவள், இதற்கு மேல் நாம் பொருளை இழந்து விட்டோம், இதற்கு மேல் வாழ வேண்டும் என்றால் இரண்டு சிலம்புகள் இருக்கின்றன, இதை வைத்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம், நம்ம நாட்டிற்கு செல்ல வேண்டும், சோழ நாட்டில் இருக்க வேண்டாம், சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு செல்லலாம் என்று அந்த சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த வழிதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மதுரையில் கணவன் இழந்த அந்த கண்ணகி அதற்கு அந்த கண்ணகியானவள் கண்ணகியும் கோவலனும் அங்கே அந்த பகுதியிலிருந்து மதுரை பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த மதுரை பகுதிக்கு செல்கின்ற பொழுது அங்கே பாண்டியன் மன்னனிடம் சிலம்பை விற்பதற்காக அங்கே செல்கின்ற பொழுது இடையில் வழியில் கவுந்தி அடிகள் என்ற அந்த முனிவரை சந்தித்து அவருடைய உதவியினால் மாதிரி என்ற பெண்ணினுடைய வீட்டில் அன்று இரவு தங்க வைத்து அடுத்த நாள் கோவலன் சிலம்பை விற்க அவன் செல்கின்றான், பாண்டிய நாட்டிற்கு செல்கின்றான். அங்கே பாண்டிய மன்னனால் கொல்லப்பட்ட செய்தியை உணர்ந்த பின்னால் கண்ணகியானவள் பாண்டிய நாட்டிற்கு சென்று அரசினிடம் முறையிடுகின்றாள். இந்த செய்தியெல்லாம் அந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதையாக அமைந்திருக்கின்றது. இதில் அந்த மூன்று காண்டங்கள், அதில் வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என்று மூன்று பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதியெல்லாம் கதையினுடைய உட்புறமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரையடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என்ற பொருளும் உண்டு. உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவதை மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு என்றும் இங்கே கூறுவர். இதுதான் உரையடை பாட்டு என்று இதில் சொல்வார்கள். நமக்கு இங்கே சிலப்பதிகாரத்தின் மூலமாக மறுவூர் பாக்கத்தினுடைய அந்த சிறப்பு என்ன, மறுவூர் பாக்கம் எவ்வாறு அந்த தொழில் செய்பவர்களை பெற்றிருக்கின்றது என்ற பகுதியை தான் நாம் இதில் பார்க்கவிருக்கின்றோம். நமக்கு இங்கே குருவினா பகுதியாகவும் அமைந்திருக்கின்றது. இதில் நாம்
மறுவூர் பாக்கத்தினுடைய பாடலை பார்க்கின்ற பொழுது ஒன்று வந்து அவர்கள் மறுவூர் பாக்கத்தில் அந்த என்னென்ன பொருள்களை எல்லாம் விற்றார்கள், அந்த வண்ண வந்து வீதிகளில் வந்து வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மண் சாந்து, நறுமண பொருட்கள். அடுத்த பகுதியாக வந்து சந்தனம், அகில், முத்து, மணி என்று பார்க்கின்றோம். அடுத்து யார் யாரெல்லாம் பொருளை விற்று விற்று இருக்கின்றார்கள், அங்கு யார் யாரெல்லாம் இருந்தார்கள், அதில் வந்து வலட்சியர், பரத்தவர், அப்புறம் வந்து பிட்டு விற்பவர், அப்பம் சுடுபவர் என்று அங்கே விற்கின்றவர்கள். அடுத்துடன் தெரு அந்த தெருக்கரில் பல்வகையான பாத்திரங்கள் விற்கின்றன. இந்த வெண்கலம், செம்பு பாத்திரம், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் என்று பலரும் இருந்தார்கள். இதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டால் அந்த வினாவுக்கேற்க விடையை நாம் சிறப்பாக நாம் எழுதி கொள்ளலாம். இந்த பகுதியை நீங்கள் இதை படிக்க வேண்டும். இதில் அந்த பகுதியானது வந்து தூசும் துகிரும் ஆறாமும் துகிலும், அது வந்து மனப்பாட பகுதி. மாசுறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கிடையறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை முருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியம். இந்த பகுதி வந்து மனப்பாட பகுதியாக அமைந்திருக்கின்றது. இதையும் நீங்கள் படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.